நடைமுறை பற்றி அறிவுக்கும் நடைமுறைக்கும் அறிதலுக்கும் செய்தலுக்கும் இடையிலான உறவு பற்றி ஜூலை 1937 மார்க்சுக்கு முன்பு மனிதனது சமூக இயல்பிற்கு அப்பாற்பட்டு அவனது வரலாற்று வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டு பொருள் முதலியலானது அறிவின் சிக்கலை கூர்ந்தாராய்ந்ததால் உற்பத்தி மற்றும் வர்க்க போராட்டம் மீதான அறிவின் சார்பு என்ற சமூக நடைமுறை மீதான அறிவின் சார்பை புரிந்து கொள்ள திறமையற்றிருந்தது. அனைத்திற்கும் மேலாக உற்பத்தியில் மனிதனின் நடவடிக்கை மிக அடிப்படையான நடைமுறை நடவடிக்கையாக மார்க்சியலாளர்கள் கருதுகின்றனர். அதுவே அவனுடைய பிற அனைத்து நடவடிக்கைகளையும் தீர்மானிக்க பயன்படுவதாகும். மனிதனின் அறிவு அவனுடைய பொருள் உற்பத்தி நடவடிக்கை இணை முதன்மையாக சார்ந்திருக்கிறது. அதன் மூலம் அவன் இயற்கையின் பண்புகள் மற்றும் விதிகள் மற்றும் அவனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவுகள் என்ற நிகழ்வு போக்குகளை படிப்படியாக புரிந்து கொள்ள வருகிறான். அத்துடன் அற்பயில் தன்னுடைய நடவடிக்கையின் மூலம் மனிதனுக்கும் தனிதனுக்கும் இடையில் நிலவுகின்ற குறிப்பிட்ட உறவுகளை வருபடும் அளவுகளில் புரிந்து கொள்வதற்கும் படிப்படியாக வருகிறான். உற்பத்தி நடவடிக்கையிலிருந்து அப்பாற்பட்டு இந்த அறிவு பெறப்பட இயலாது. வர்க்கமற்ற சமூகத்தில் ஒவ்வொரு நயரும் சமூகத்தின் உறுப்பினராக பிற உறுப்பினர்களோடு பொது உழைப்பில் இணைந்து அவர்களோடு திட்டவட்டமான உற்பத்தி உறவுகளில் ஈடுபட்டு மனிதனின் பொருளாயத தேவைகளை தீர்த்து கொள்ள உற்பத்தியில் ஈடுபடுகின்றனர். அனைத்து வர்க்க சமூகங்களிலும் வெவ்வேறு சமூக வர்க்கங்களின் உறுப்பினர்கள் உடவெவ்வேறு வழிகளிலும் திட்டவட்டமான உற்பத்தி உறவுகளில் ஈடுபட்டு தங்களின் பொருளாயத தேவைகளை தீர்த்து கொள்ள உற்பத்தியில் ஈடுபடுகின்றனர். இதுவே முதன்மையான தோற்றுவாய். இதிலிருந்தே மனித அறிவு வளர்கிறது. மனிதனின் சமூக நடைமுறையானது உற்பத்தி நடவடிக்கையோடு குறுக்கப்படாமல் வர்க்க போராட்டம், அரசியல் வாழ்வு, அறிவியல் மற்றும் கலை ஈடுபாடுகள் என வேறு பல வடிவங்களையும் மேற்கொள்கிறது. சுருக்கமாக சொல்வதெனில், ஒரு சமூக நபராக மனிதன் சமூக நடைமுறை வாழ்வின் அனைத்து தளங்களிலும் பங்கேற்கின்றான். இவ்வாறு மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான வெவ்வேறு உறவுகளை தன் பொருளாயத வாழ்வு மூலமாக மட்டுமின்றி தன் அரசியல் மற்றும் பண்பாட்டு வாழ்வின் மூலமாகவும் வேறுபடும் அளவுகளில் மனிதனுக்கு தெரிய வருகிறது. அவையிரண்டும் பொருளாயத வாழ்வோடு நெருக்கமாக இணைந்துள்ளன. பிற வகைப்பட்ட சமூக நடைமுறையின் குறிப்பாக வர்க்க போராட்டமே அதன் பல்வேறு வடிவங்கள். அனைத்திலும் மனித அறிவு வளர்ச்சியின் மீது மிக ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வர்க்க சமூகத்தில் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தின் உறுப்பினராக வாழ்வதுடன் ஒவ்வொரு வகை சிந்தனையும் விதிவிலக்கின்றி ஒரு வர்க்கத்தின் பண்பு வகையோடு முத்திரையிடப்படுகிறது. மனித சமூகத்தில் உற்பத்தி நடவடிக்கை கீழிருந்து உயர் மட்டத்திற்கு மெல்ல வளர்வதுடன் அதன் பின்விளைவாக மனித அறிவும் இயற்கையினுடையதோ சமூகத்தினுடையதோ மேலோட்டமானதிலிருந்து ஆழத்திற்கும் ஒரு பக்க நிலையிலிருந்து பன்முகப்பட்ட நிலைக்கும் என்றவாறு கீழிருந்து உயர் மட்டத்திற்கு மெல்ல வளர்கிறது என மார்க்சியலாளர்கள் கொள்கின்றனர். மனிதர்கள் வரலாற்றில் மிக நீண்ட காலப்பகுதிக்கு பீரியட் சமூக வரலாற்றின் ஒருபக்க புரிதலோடு தவிர்க்கவியலாதவாறு குறுக்கப்பட்டிருந்தனர். ஏனெனில், ஒன்று, சுரண்டும் வர்க்கங்களின் சாய்வு எப்போதும் வரலாற்றை சிதைத்தது என்பதும், மற்றொன்று, சிறுவீத உற்பத்தி மனித வாழ்க்கையின் புறப்பார்வையினை எல்லைக்கு உட்படுத்தியது என்பதாகும். நவீன பாட்டாளி வர்க்கம் அபரிமிதமான உற்பத்தி சக்திகளோடு பெருவீத தொழிற்துறை தோன்றியதால் மனிதன் சமூக வளர்ச்சியின் முழுமையான வரலாற்று ரீதியான புரிதலை பெற்று இவ்வறிவை அறிவியலாக மாற்ற இயன்றது. இதுவே மார்க்சிய அறிவியல். மனிதனின் சமூக நடைமுறை மட்டுமே புற உலகு குறித்த அவன் அறிவின் பெருண்மைக்கான வரையறை என மார்க்சியலாளர்கள் கொள்கின்றனர். உண்மையாக நடப்பது என்னவெனில், மனிதனின் அறிவு அவன் சமூக நடைமுறையின் பொருள் உற்பத்தி வர்க்க போராட்டம் அல்லது அறிவியல் சோதனை நிகழ்வு போக்கில் எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளை சாதிக்கும் பொழுது மட்டுமே சரிபார்க்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன் பணியில் வெற்றி பெற விரும்பினால், அதாவது எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளை சாதிப்பதற்கு அவன் புற உலகின் விதிகளுக்கு ஏற்ப தன் கருத்துக்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். அவ்வாறில்லாவிட்டால் அவன் தனது நடைமுறையில் தோல்வியுறுவான். அவன் தோற்ற பின் தன் படிப்பினைகளை பெற்றுப்புற உலகின் விதிகளுக்கு ஏற்ப தன் கருத்துக்களை சரி செய்வதுடன் இவ்வாறு தோல்வியை வெற்றியாகத் திருப்ப இயல்கிறது. இதுவே தோல்வியே வெற்றியின் தாய் மற்றும் பள்ளத்தில் வீழ்ந்து உன் கூறறிவை பெறு என்பதாகும்.
அறிவின் இயங்கியல் பொருள் முதலியல் கோட்பாடு மனித அறிவு எவ்வழியிலும் நடைமுறையின் முக்கியத்துவத்தை மறுக்கின்ற அல்லது அல்லது நடைமுறையிலிருந்து அறிவை பிரிக்கின்ற தவறான கோட்பாடுகள் அனைத்தையும் மறுதலித்து முதன்மை நிலையில் நடைமுறையினை வைக்கிறது. இதனால்தான் லெனின் நடைமுறை அனைத்தும் தழுவிய நிலையின் உண்மையான மதிப்பை கொண்டிருப்பதால் மட்டுமின்றி அறிவை கோட்பாடு விட உயர்ந்தது என கூறினார். மார்க்சிய இயங்கியல் பொருள் முதலில் தத்துவம் முதன்மையான இரு சிறப்புத்தன்மைகளை கொண்டிருக்கிறது. ஒன்று அதன் வர்க்கத்தன்மை, அது இயங்கியல் பொருள் முதலியல் பாட்டாளி வர்க்கச் சேவைக்காக உள்ளது என வெளிப்படையாக அறிவிக்கிறது. மற்றொன்று அதன் நடைமுறை தன்மை, அது கோட்பாடு நடைமுறையினை அடிப்படையாக கொண்டு அதன் மூலம் நடைமுறைக்கு சேவை செய்கிறது என வலியுறுத்தி நடைமுறையின் மீது கோட்பாடு சார்ந்திருத்தலை வலியுறுத்துகிறது. எந்தவொரு அறிவின் அல்லது கோட்பாட்டின் பெருண்மையானது அகநிலை உணர்ச்சிகளால் அன்றி சமூக நடைமுறையில் புறவய விளைவுகளாலேயே தீர்மானிக்கப்படுகிறது. சமூக நடைமுறை மட்டுமே பெருண்மையின் வரையறையாக இருக்க இயலும். அறிவு பற்றிய இயங்கியல் பொருள் முதலியல் கோட்பாட்டில் நட்சத்திரக்குறி முதன்மையான அடிப்படையான நிலைப்பாடு என்பது நடைமுறை பற்றிய நிலைப்பாடாகும். அவ்வாறெனில் எவ்வாறு நடைமுறையிலிருந்து மனித அறிவு தோன்றி அதன் மூலம் நடைமுறைக்கு சேவை செய்கிறது? அறிவு வளர்ச்சியின் நிகழ்வு போக்கை நாம் பார்த்தால் இது தெளிவாகும். நடைமுறையின் நிகழ்வு போக்கில் மனிதன் முதலாவதாக புலன்களால் உணரத்தக்க பக்கத்தையும் தனிக்கூறுகளையும் பொருட்களின் புற உறவுகளையும் மட்டுமே காண்கிறான். எடுத்துக்காட்டாக வெளியே இருந்து வரும் சிலர் சுற்றி பார்த்து அறிவதற்காக ஏனானுக்கு சுற்றுலா வருகின்றனர். முதல் அல்லது இரண்டாம் நாளில் அவர்கள் அதன் இடவியல் விளக்க விபரங்களையும் டப்போகிராஃபி தெருக்களையும் வீடுகளையும் காண்கின்றனர். அவர்கள் பலரை சந்திக்கின்றனர். உணவு விருந்துகளிலும் மாலை நேர கேளிக்கை விருந்துகளிலும் மக்கள் திரள் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு பல்வேறு வகையிலான உரைகளை கேட்கவும் பல்வேறு ஆவணங்களை வாசிக்கவும் செய்கின்றனர். இவையனைத்தும் புலன்களால் உணரத்தக்கவையாகவும் தனி கூறுகளாகவும் பொருட்களின் புற உறவுகளாகவும் உள்ளன. இதுவே புலக்காட்சி உணர்வுகள் மற்றும் எண்ண பதிவுகளின் கட்டம் என்ற அறிதலின் புலக்காட்சி கட்டம் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஏனானில் உள்ள குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் பார்வையாளர்களின் புலனுறுப்புகளின் மீது செயலாற்றி புலக்காட்சி உணர்வுகளை கொண்டு வந்து அவர்களின் மூளைகளில் பல எண்ண பதிவுகளை விளைவிக்கின்றதோடு இந்த எண்ண பதிவுகளிடையேயான புற உறவுகளை பற்றிய பொதுவான ஒரு வரைபடத்தையும் தோற்றுவிக்கிறது. இதுவே அறிதலின் முதல் கட்டம். இக்கட்டத்தில் மனிதன் இன்னமும் ஆழமான கருத்தாக்கங்களை உருவாக்கவோ தர்க்கரீதியான முடிவுகளை வகுக்கவோ இயலாது. சமூக நடைமுறை தொடர்வதால் மனிதனின் நடைமுறையின் நிகழ்வு போக்கில் விளைகின்ற அவனுடைய புலக்காட்சி உணர்வுகளும் எண்ண பதிவுகளும் திரும்ப திரும்ப பல முறைகள் நிகழ்கின்றன. பின்னர் அறிதலின் நிகழ்வு போக்கில் ஒரு திடீர் மாறுதல் பாய்ச்சல் மூளையில் நடைபெறுகிறதுடன் கருத்தாக்கங்கள் கான்செப்ட்ஸ் உருவாகின்றன. விஷயங்களை புலன்களால் உணரத்தக்கவையாகவும் அவற்றின் தனிக்கூறுகளாகவும் புற உறவுகளாகவும் கருத்தாக்கங்கள் என்பவை இனிமேலும் இல்லை. அவை விஷயங்களின் சாராம்சத்தையும் ஒட்டுமொத்தத்தையும் முழு உறவுகளையும் உட்கிரகிக்கின்றன. கருத்தாக்கங்களுக்கும் புலனுணர்வு காட்சிகளுக்கும் இடையில் அளவு ரீதியான வேறுபாடு மட்டுமின்றி பண்பு ரீதியான வேறுபாடும் உள்ளது. மேலும் அடுத்து சென்றால் பகுத்துணர்வினாலும் அனுமானத்தினாலும் எவரும் தர்க்கரீதியான முடிவுகளை வகுக்க இயலும். சான்குவோ என் இல் சான்குவோ என் இ புருவங்கலை நெறி தந்திரம் மனதில் தோன்றும் அல்லது அன்றாட மொழியில் உள்ள யோசித்து பார்க்கிறேன் என்ற சொற்றொடர் பகுத்துணர்வுகளையும் அனுமானங்களையும் மூளையில் உருவாக்குவதில் மனிதன் கருத்தாக்கங்களை பயன்படுத்துவதை சுட்டுகிறது. அறிதலின் இரண்டாம் கட்டம். பார்வையாளர் குழுவின் உறுப்பினர்கள் பல்வேறு தரவுகளை சேகரித்து இருக்கின்ற பொழுது அதற்கும் மேலாக அவற்றை சிந்தித்து பார்த்தால் கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையான ஜப்பான் எதிர்ப்பு தேசிய ஐக்கிய முன்னணி தெளிவானதும் உண்மையானதும் நேர்மையானதுமாகும் என்ற மதிப்பீட்டிற்கு அவர்கள் வர இயலும். அவர்கள் மேலும் தேசத்தை காப்பாற்ற ஐக்கியப்படுதல் பற்றி உண்மையானவர்களாக இருந்தால் இம்மதிப்பீட்டைக் கொண்டு மேலும் ஒரு படி சென்று பின்வரும் முடிவினை வகுக்க இயலும். ஜப்பான் எதிர்ப்பு தேசிய ஐக்கிய முன்னணி வெல்ல இயலும் என்பதே அது. இந்த கருத்தாக்கம் பகுத்துணர்தல் மற்றும் அனுமான கட்டம் ஒரு விஷயத்தை அறிகின்ற ஒட்டுமொத்த நிகழ்வு போக்கில் அதிமுக்கியமான கட்டம். அது பகுத்தறிவின் கட்டம்.
அறிந்து கொள்ளுதலின் உண்மையான பணிப்புலக்காட்சி அறிவின் மூலம் சிந்தனைக்கு வருதலும் புறப்பொருட்களின் உள்முரண்பாடு அவற்றின் விதிகள் மற்றும் ஒரு நிகழ்வு போக்கிலிருந்து மற்றொன்றிற்கு இடையில் உள்ள உள் உறவுகளை புரிந்து கொள்ளும் திறனுக்கு மெல்ல வருதலும் அதாவது தர்க்க அறிவுக்கு வருதலும் ஆகும். மீண்டும் சொல்வதெனில் தர்க்க ரீதியான அறிவு புலக்காட்சி அறிவிலிருந்து வேறுபடுகிறது. புலக்காட்சி அறிவு விஷயங்களை பற்றிய தனி கூறுகளையும் நிகழ்ச்சி போக்குகளையும் புற உறவுகளையும் சார்ந்திருக்கிறது. தர்க்கரீதியான அறிவோ விஷயங்களின் ஒட்டுமொத்தம் சாராம்சம் மற்றும் உள் உறவுகளை அடைய முன்னோக்கிய பெரும் தாவலை மேற்கொள்வதுடன் சுற்றியுள்ள உலகத்தில் உள்ள உள்முரண்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தர்க்கரீதியான அறிவு சுற்றியிருக்கும் உலகின் வளர்ச்சியினுடைய ஒட்டுமொத்தம் மற்றும் அதன் கூறுகளின் உள் உறவுகள் அனைத்தையும் உட்கிரகிக்க திறமையுடையது. நடைமுறையின் மீது தன்னை அடிவாரமாக்கிக் கொண்டு மேலோட்டமானதிலிருந்து ஆழத்திற்கு செல்கின்ற இந்த அறிவு வளர்ச்சியினுடைய நிகழ்வு போக்கானது இயங்கியல் பொருள் முதலியல் கோட்பாடு மார்க்சியத்தின் தோற்றத்திற்கு முன் எவராலும் எப்போதும் உருவாக்கப்பட்டதில்லை. மார்க்சிய பொருள் முதலியல் சமூகத்திலுள்ள மனிதன் தன் சிக்கலான என்றும் திரும்ப திரும்ப நிகழ்கிற உற்பத்தி மற்றும் வர்க்க போராட்டத்தில் புலக்காட்சி அறிவிலிருந்து தர்க்க ரீதியான அறிவிற்கு முன் நீடிக்கிற இயக்கமான ஆழமடைந்து கொண்டிருக்கின்ற அறிதலை இயங்கியல் ரீதியாகவும் பொருள் முதலியல் ரீதியாகவும் சுட்டிக்காட்டி இச்சிக்கலை முதன்முறையாக சரியாக தீர்த்தது. பருப்பொருள் இயற்கை விதி பொது ஆப்ஸ்ட்ராக்ட் கருத்து மதிப்பின் பொது கருத்து முதலியவை சுருக்கமாக கூறுமிடத்து அறிவியல் பொது கருத்துகள் அனைத்தும் சரியானதும் கருத்தார்ந்ததும் முட்டாள்தனமற்றதுமாகும். மிக ஆழமாகவும் உண்மையாகவும் முழுமையாகவும் இயற்கையை பிரதிபலிக்கின்றன என்று லெனின் கூறினார். மார்க்சியம் லெனினியமானது அறிதல் நிகழ்வு போக்கில் உள்ள இரு கட்டங்களில் ஒவ்வொன்றும் தன் சொந்த சிறப்புத்தன்மைகளை கொண்டிருக்கின்றன என கருதுகிறது. கீழ்கட்டத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அறிவு புலக்காட்சியாகவும் உயர்கட்டத்தில் தர்க்கரீதியாகவும் உள்ளன. ஆனால் இரண்டும் அறிதலின் ஒருங்கிணைந்த நிகழ்வு போக்கில் உள்ள கட்டங்களாகும் எனக் கொள்கிறது. புலக்காட்சி அறிவும் பகுத்தறிவும் பண்புரீதியாக வேறுபட்டவை. ஆனால் ஒன்றிலிருந்து ஒன்று விளக்கப்பட்டதல்ல, அவை நடைமுறையின் அடிப்படையில் ஒன்றுபட்டவை. புலப்படுதலை பசிவிட் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாததுடன் புரிந்து கொள்ளப்படுவது மட்டுமே மிக ஆழமாக உணரப்பட இயலும் என நமது நடைமுறை நிரூபிக்கிறது. புலக்காட்சி அறிவு மட்டுமே நிகழ்ச்சி போக்குகள் குறித்த சிக்கலை தீர்க்கிறது. கோட்பாடு மட்டுமே சாராம்ச சிக்கலை தீர்க்க இயலும். இவ்விரண்டு சிக்கல்களையும் தீர்த்தல் என்பது நடைமுறையிலிருந்து மிகச் சிறிதளவும் பிரிக்க இயலாது. யாராவது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள விரும்பினால் அதனோடு அதாவது அதன் சுற்றுச்சூழலில் வாழ்த்தலான நடைமுறைப்படுத்தல் தொடர்பு கொள்ளுதலை தவிர வழி எதுவும் இல்லை. நிலவுடைமைச் ஏனெனில் சமூகத்தில் முன்கூட்டியே முதலாளிய சமூகத்தின் விதிகளை அறிந்து கொள்வது சாத்தியமட்டதாயிருந்தது. முதலாளியம் இன்னமும் தோன்றியிராததால் பொருத்தமான நடைமுறையின்மை இருந்தது. மார்க்சியம் முதலாளிய சமூகத்தின் விளை பொருளாக மட்டுமே இருந்திட முடியும். மார்க்ஸ் சுதந்திர வணிக முதலாளிய காலகட்டத்தில் ஏகாதிபத்திய காலகட்டத்திற்கேறிய சில விதிகளை பருண்மையாக முன்கூட்டி அறிந்து கொள்ள இயலாதவராயிருந்தார். ஏனெனில் முதலாளியத்தின் இறுதி கட்டமான ஏகாதிபத்தியம் இன்னமும் தோன்றியிராததுடன் பொருத்தமான நடைமுறை இல்லாமல் இருந்து கொண்டிருந்தது. லெனின் மற்றும் ஸ்டாலின் மட்டுமே இப்பணியினை மேற்கொள்ள முடிந்தது. மார்க்ஸ் எங்கெல்ஸ் லெனின் மற்றும் ஸ்டாலின் தங்களின் மேதமைக்கு அப்பாற்பட்டு தங்களின் கோட்பாடுகளை உருவாக்க இயன்றிட்டது. ஏனென்றால் முதன்மையாக அவர்கள் வர்க்க போராட்ட நடைமுறையிலும் தங்கள் காலத்திய அறிவியல் சோதனையிலும் தனிப்பட்ட ரீதியாய் பங்கு எடுத்ததே காரணம். இந்நிலைமையின்றி எந்த மேதையும் வெற்றி பெற்றிருக்க இயலாது. கடந்த காலங்களில் தொழில்நுட்பம் வளர்ந்திராத பொழுது தன் வாயக்கதவிற்கு வெளியே அடியெடுத்து வைக்காமல் பரவலான உள் விவகாரங்கள் அனைத்தையும் அறிஞர் அறிவர் என்ற கூற்று வெறும் வெற்று பேச்சாகவே இருந்தது. இக்கூற்று தற்போதைய வளர்ந்த தொழில்நுட்ப யுகத்தில் பொருத்தமாக இருக்க என்றாலும் கூட உண்மையான தனிப்பட்ட அறிவுடையோர் என்போர் உலகம் முழுவதும் பரவலாக நடைமுறையில் ஈடுபட்டுள்ளோரே. அத்துடன் இவர்கள் தமது நடைமுறை மூலம் அறிந்து கொள்வதுடன் அவர்களின் அறிவு எழுத்து மற்றும் தொழில் நுணுக்க டகங்களின் மூலம் அவரை அடையும் பொழுது அறிஞர் மறைமுகமாக பரவலான உலக விவகாரங்கள் அனைத்தையும் அறிய இயலும்.
நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையோ விஷயங்களின் குறிப்பிட்ட வகையினையோ நேரடியாக அறிய விரும்பினால் நீங்கள் யதார்த்தத்தை மாற்றுவதற்காக அவ்விஷயத்தையோ அவ்விஷயத்தின் வகையையோ மாற்றுவதற்காக நடைமுறை போராட்டத்தில் தனிப்பட்ட ரீதியில் கட்டாயம் பங்கேற்ற வேண்டும். இவ்வாறுதான் நீங்கள் நிகழ்ச்சி போக்குகள் என்ற முறையில் அவற்றோடு தொடர்புக்கு வர இயலும். நீங்கள் யதார்த்தத்தை மாற்ற நடைமுறை போராட்டத்தில் தனிப்பட்ட ரீதியான பங்கேற்பின் மூலம் மட்டுமே அவ்விஷயத்தின் அல்லது அவ்விஷயத்தின் வகையின் சாராம்சத்தினை வெளிக்கொணரவும் அவற்றை புரிந்து கொள்ளவும் இயலும். உண்மையாக ஒவ்வொரு மனிதனும் அறிவிற்காக பயணிக்கின்ற பாதை இதுவே. ஆனால் சிலர் வேண்டுமென்ற விஷயங்களை திரித்து புரட்டி முரணாக வாதிடுகின்றனர். கேட்டறிந்த அறிவை நுனிப்புள் மேய்ந்து கொண்டு தன்னை உலகின் முதல் நிபுணர் என அறிவித்துக் கொள்கிற எல்லாம் தெரிந்தவர் என்பவரே உலகில் மிகவும் இளனத்திற்குரிய நபராவார். இது அவர் தன்னை குறித்த சரியான மதிப்பீட்டை மேற்கொண்டிருக்கவில்லை என்பதையே காட்டுகிறது. அறிவு என்பது அறிவியல் தழுவிய ஒரு விஷயம். நேர்மையின்மையோ இதில் இருமாப்போ எதுவாயினும் அனுமதிக்கத்தக்கதன்று. திட்டவட்டமாக தேவைப்படுவது என்னவெனில் அதற்கு நேர் மாறான நேர்மையும் தன்னடக்கமும் ஆகும். உங்களுக்கு அறிவு வேண்டுமெனில் யதார்த்தத்தை மாற்றுகின்ற நடைமுறையில் நீங்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும். பேரிக்காயின் சுவையை அறிய விரும்பினால் அதற்கு பதிலீடாக பேரிக்காயினை கட்டாயம் உண்ண வேண்டும். நீங்கள் அணுவின் கட்டமைப்பையும் பண்புகளையும் அறிய விரும்பினால் கட்டாயம் இயற்பியல் ரீதியான வேதியியல் ரீதியான சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் புரட்சியின் கோட்பாட்டையும் விதிமுறைகளையும் அறிய விரும்பினால் கட்டாயம் புரட்சியில் பங்கேற்க வேண்டும். உண்மையான அறிவு அனைத்தும் நேரடி அனுபவத்திலிருந்தே தோன்றுகிறது. ஆனால் எவரும் ஒவ்வொன்றின் நேரடி அனுபவத்தை கொண்டிருக்க இயலாது. உண்மையாக நமது அறிவின் வருகிறது. எடுத்துக்காட்டாக அறிவு அனைத்தும் கடந்த காலங்களையும் அந்நிய நாடுகளையும் சேர்ந்தது. நமது மூதாதையர்களுக்கும் அந்நியர்களுக்கும் அத்தகைய அறிவு நேரடி அனுபவமாக இருந்தது அல்லது இருக்கிறது. அவர்களின் நேரடி அனுபவத்தின் ஊடே வெளிநாள் பேசப்பட்ட அறிவியல் ரீதியான பொது சுருத்தின் அப்ஸ்ட்ராக்ஷன் தேவை நிரப்பப்பட்டு அல்லது நிரப்பப்படுவதுடன் புறவைய யதார்த்தம் அறிவியல் ரீதியாக பிரதிபலிக்கப்பட்டால் இந்த அறிவு நம்பத்தக்கது. இன்றேல் அது நம்பத்தக்கதன்று. எனவே மனிதனின் அறிவு இரு பகுதிகளை மட்டுமே கொண்டிருக்கிறது. அவை நேரடி அனுபவத்திலிருந்து வருவதும் மறைமுக அனுபவத்திலிருந்து வருவதும் ஆகும். மேலதிகமாக எனக்கான மறைமுக அனுபவம் மற்றவர்களுக்கு நேரடி அனுபவமாகும். பின் விளைவாய் முழுமையாக பரிசீலித்தால் அறிவின் எந்தவொரு வகையும் நேரடி அனுபவத்திலிருந்து பிரிக்கத்தக்கது அன்று. அனைத்து அறிவும் மனிதனின் பௌத்திக ரீதியான புலன் உறுப்புகளின் மூலம் புறவயமான புடுலகின் புலக்காட்சியில் தோன்றுகிறது. அத்தகைய புலனறிவை மறுப்பவர் எவரும் பொருள் முதலியாளர் அல்ல. அதனால் எல்லாம் அறிந்தவர் என்பது முட்டாள்தனம். புலிக்குகையில் நுழையாமல் புலிக்குட்டிகளை நீங்கள் எவ்வாறு பிடிக்க இயலும் என்ற பழைய சீன கூற்று ஒன்று உள்ளது. இக்கூற்று மனிதனின் நடைமுறைக்கு பொருந்துவதுடன் அறிவு கோட்பாட்டிற்கும் பொருந்துவதாய் உள்ளது. நடைமுறைக்கு அப்பாற்பட்டு எந்த அறிவும் இருக்க இயலாது. யதார்த்தத்தை மாற்றுகின்ற நடைமுறையின் அடிப்படையில் தோன்றுகின்ற அறிதலின் இயங்கியல் பொருள் முதலியலின் இயக்கத்தினை தெளிவாக்க படிப்படியாக ஆழமடையும் அறிதலின் இயக்கத்தை தெளிவாக்க ஒரு சில கூடுதலான பருண்மையான எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்படுகின்றன. பாட்டாளி வர்க்கம் தன்னுடைய முதல் காலப்பகுதி நடைமுறையில் இயந்திரத்தை நொறுக்குதல் மற்றும் தன்னெழுச்சி போராட்ட கால அறிதலின் புலக்காட்சி கட்டத்திலேயே இருந்தது. அது முதலாளியத்தின் சில கூறுகளையும் நிகழ்ச்சி போக்குகளின் புற உறவுகளையும் மட்டுமே அறிந்தது. அப்பொழுது பாட்டாளி வர்க்கம் இன்னமும் தானேயான வர்க்கமாகவே இருந்தது. ஆனால் அது பிரக்ஞை ரீதியான அமைப்பாக்கப்பட்ட பொருளாதாரம் மற்றும் அரசியல் போராட்டங்களின் காலப்பகுதியான தன் நடைமுறையின் இரண்டாம் காலப்பகுதியை அடைந்த பொழுது பாட்டாளி வர்க்கம் முதலாளியச் சமூகத்தின் சாராம்சத்தையும் சமூக வர்க்கங்களின் கலையும் தன் சொந்த வரலாற்று கடமையையும் புரிந்து கொள்ள இடையிலான சுரண்டல் உறவு முடிந்தது. தன் சொந்த நடைமுறையினாலும் தன் நீட்டித்த போராட்ட அனுபவத்தினாலும் அது அவ்வாறு செய்ய முடிந்தது.
அத்துடன் மார்க்சும் ஏங்கெல்சும் பாட்டாளி வர்க்கத்தின் கல்விக்கான மார்க்சிய கோட்பாட்டை உருவாக்க அனைத்து வகைகளிலும் அறிவியல் ரீதியாக தொகுத்தனர். அப்பொழுது தான் பாட்டாளி வர்க்கம் தனக்கான வர்க்கமாய் மாறியது. ஏகாதிபத்தியம் குறித்த சீன மக்களின் அறிவு அது போன்றதே. முதற்கட்டமானது தைப்பிங் விண்ணுலக அரசாட்சி இயக்கம், ஈஹோடுவான் ஈஹோட்வான் இயக்கம் மற்றும் அதுபோன்ற கண் மூடித்தனமான அந்நிய எதிர்ப்பு போராட்டங்களில் காட்டியிருக்கின்றவாறு மேலோட்டமான புலக்காட்சி அறிவு கட்டமாகும். சீன மக்கள் இரண்டாம் கட்டத்தில் தான் பகுத்தறிவு கட்டத்தை அடைந்து ஏகாதிபத்தியத்தின் உள் மற்றும் வெளி முரண்பாடுகளையும் பெருமளவிலான சீன மக்களை ஒடுக்கிச் சுரண்ட சீனாவின் தரகு மற்றும் நிலவுடைமை வர்க்கங்களுடன் கூட்டு சேர்ந்த இன்றியமையாத உண்மையினையும் பார்த்தனர். இந்த அறிவு 1919 அண்மை 4 இயக்க காலத்தை ஒட்டித் தொடங்கியது. அடுத்ததாக போரை பரிசீலிப்போம். போரை வழி நடத்துவோர் போர் அனுபவம் இல்லாமல் இருந்தால் அப்பொழுது தொடக்க கட்டத்தில் அவர்கள் தனிவகைப்பட்ட போரை ஸ்பெசிஃபிக் போர் கடந்த பத்தாண்டின் நமது விவசாய புரட்சி போர் போன்ற வழி நடத்துதலை குறிக்கின்ற ஆழமான விதிகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தொடக்க கட்டத்தில் வெறுமனே நல்ல போர் அனுபவத்தை பெறுவர். அதற்கும் மேலாக பல தோல்விகளால் பாதிப்பர். ஆனால் அக்குறிப்பிட்ட போரின் விதிகளான முழு போரின் உள் இழையை புரிந்து கொள்ளவும் அதன் மூலோத்தி செயல் உத்திகளை புரிந்து கொள்ளவும் பின் விளைவாய் நம்பிக்கையுடன் போரை வழிப்படுத்தவும் இந்த அனுபவம் வெற்றி பெற்ற தனிப்போர் சண்டைகள் மற்றும் குறிப்பாக தோல்வியடைந்த தனிப்போர் சண்டைகள் குறித்த அனுபவம் ஏதுவாக்குகிறது. அத்தகைய ஒரு கணத்தில் தலைமை கமாண்ட் அனுபவமற்ற நபருக்கு அளிக்கப்பட்டால் அப்பொழுது அவர் கூட போரின் உண்மையான விதிகளை புரிந்து கொள்ள இயல்வதற்கு முன்பல தோல்விகளில் அனுபவத்தை பெறுதல் பாதிக்க வேண்டியிருக்கும். நான் அதை கையாள இயலும் என உறுதியாக இல்லை. ஒரு தோழர் ஒரு பொறுப்பளிப்பை ஏற்றுக்கொள்ள தயங்கும் பொழுது இக்கருத்தை நாம் அடிக்கடி கேட்கிறோம். அவர் ஏன் தன்மேல் உறுதியாக இல்லை? ஏனெனில் அவர் பொறுப்பளிப்பின் உள்ளடக்கம் மற்றும் சூழ்நிலைமைகள் குறித்த முறையான புரிதல் எதுவுமின்றியோ அல்லது அத்தகைய பணியோடு உறவெதுவும் இல்லாமலோ அல்லது சிறிதளவோ கொண்டிருக்கிறார். ஆகவே அதை ஆள்கின்ற விதிகள் அவருக்கு அப்பாற்பட்டு உள்ளன. பொறுப்பளிப்பின் இயல்பு மற்றும் சூழ்நிலைமைகள் குறித்த விரிவான பகுப்பாய்விற்கு பில் அவர் தன்னை குறித்த மிக உறுதியுடன் உணர்ந்து அதை விருப்பபூர்வமாகச் செய்வார். அவர் அல்வேளையில் ஓரளவு நேரத்தை செலவழித்து அனுபவத்தை பெற்று சிக்கல்களை அகநிலை ரீதியாக ஒருதலை பட்சமாக மற்றும் மேலோட்டமாக அணுகாமல் திறந்த மனதுடனும் விஷயங்களை பார்க்க விரும்புகின்ற நபராக இருந்தால் அப்பொழுது வேலையையும் அதை எவ்வாறு செய்வது என்பதையும் அதிக தைரியத்தோடு தானே முடிவுகளை வகுக்க இயலும். சிக்கல்கள் மீதான அணுகுமுறையில் அகநிலை ரீதியாகவும் ஒருதலை பட்சமாகவும் மேலோட்டமாகவும் உள்ளோர் மட்டுமே களத்திற்கு வந்த கணத்தில் சூழ்நிலைமைகளை பரிசீலிக்காமல் விஷயங்களை அவற்றின் ஒட்டு மொத்தத்தில் முழுமையாக அவற்றின் வரலாறு மற்றும் அவற்றின் தற்போதைய நிலை நோக்காமல் மற்றும் விஷயங்களின் சாராம்சத்தை அவற்றின் இயல்பு மற்றும் ஒன்றிற்கும் மற்றொன்றிற்கும் இடையிலான உள்ளுறவுகள் பெறாமல் சுயதிருப்தியோடு ஆணைகளையோ வழிகாட்டும் நெறிமுறைகளையோ வெளியிடுவர். அத்தகையோர் தள்ளாட்டி வீழ்வர். இவ்வாறு அறிதலின் நிகழ்வு போக்கில் முதல்படி என்பது புற உலகின் பொருட்களுடனான உறவு என்பது காணப்பட இயலும். இது புலக்காட்சி அறிவு கட்டத்தைச் சேர்ந்தது. இரண்டாம் படி என்பது தரவுகளைச் சேகரித்து மீண்டும் தொடர்புபடுத்தித் தொகுத்தல். இது கருத்தாக்கம் மதிப்பீடு மற்றும் அனுமானம் என்ற கட்டத்தைச் சேர்ந்தது. புலக்காட்சி தரவுகள் வளமாக துண்டானவை அல்ல, இருந்து யதார்த்தத்திற்கு மாயையானவை அல்ல. ஏற்ப இருக்கும் பொழுது மட்டுமே அவை சரியான கருத்தாக்கங்களையும் கோட்பாடுகளையும் உருவாக்குதலுக்கான அடிப்படையாக இருக்க இயலும். இங்கு இரண்டு முக்கிய அம்சங்கள் கட்டாயம் வலியுறுத்தப்பட வேண்டும். முன்பு கூறப்பட்டுள்ள ஆனால் திரும்ப கூறிட வேண்டிய புலக்காட்சியறிவின் மீதான பகுத்தறிவின் சார்பு ஆகும். பகுத்தறிவு புலனறிவிலிருந்து பெறப்பட தேவையில்லை என எண்ணுவோர் கருத்து முதலியலாளர் ஆவார். தத்துவ வரலாற்றில் பகுத்தறிவு மட்டுமே நம்பத்தக்கது எனவும் புலக்காட்சி அனுபவத்தை அல்ல எனவும் நம்பிக்கொண்டு அனுபவத்தை அல்லாமல் பகுத்தறிவின் யதார்த்தத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்ற பகுத்தறிவுவாதி என்ற சிந்தனை முறை உள்ளது. இது விஷயங்களை தலைகீழாக மாற்றி தவறிழைக்கிறது. பகுத்தறிவு தன்னுடைய ஆதாரத்தை புலக்காட்சி உணர்வுகளில் கொண்டிருக்கிறது. அதனால்தான் பகுத்தறிவு துல்லியமாக நம்பத்தக்கது.
இன்றேல் அது ஊற்று மூலம் இல்லாத நீராகவும் வேர்கள் இல்லாத மரமாகவும் அகவியமாகவும் தான் தோன்றித்தனமாகவும் நம்பத்தகாததாகவும் இருக்கும். அரித்தலின் நிகழ்வு போக்கில் உள்ள தொடர் வரிசையில் புலக்காட்சி அனுபவம் முதலில் வருகிறது. அரித்தலின் நிகழ்வு போக்கில் சமூக நடைமுறையின் முக்கியத்துவத்தை துல்லியமாக வலியுறுத்துகிறோம். ஏனெனில் சமூக நடைமுறை மட்டுமே மனிதன் புறவய உலகிலிருந்து புலக்காட்சி அனுபவத்தை பெறுவதை தொடங்க இயலும். கண்களை மூட்டிக் கொண்டும் காதுகளை அடைத்துக் கொண்டும் புறவய உலகிலிருந்து முற்றிலும் துண்டித்துக் கொள்ளும் நபருக்கு அத்தகைய அறிவு எதுவும் இருக்க இயலாது. அறிவு அனுபவத்தோடு தொடங்குகிறது. இதுவே பொருள் முதலியல். இரண்டாம் அம்சம் என்பது அறிவிற்கு ஆழப்படுத்துதல் தேவையாகிறது. அறிவின் புலனறிவு கட்டம் பகுத்தறிவு கட்டத்திற்கு வளர்த்தெடுக்கப்படுதல் தேவைப்படுகிறது. இதுவே இயங்கியல் ரீதியான அறிவு கோட்பாடு ஆகும். அறிவு புலக்காட்சி என்ற கீழ்மட்டத்திலேயே நிற்கும் எனவும் புலனறிவு மட்டுமே நம்பத்தக்கது எனவும் பகுத்தறிவு அல்ல எனவும் சிந்திப்பது பட்டறிவியம் அனுபவவாதம் என்ற வரலாற்று ரீதியான தவறை திரும்பச் செய்வதாக இருக்கும். புலனறிவு தரவுகள் புடுலகிலுள்ள சில யதார்த்தங்களை பிரதிபலித்தாலும் நான் இங்கு அனுபவத்தை ஆத்ம பரிசோதனை என அழைப்பதோடு குறுக்குகின்ற கருத்து முதலிய பட்டறிவியத்தை பேசிக் கொண்டிருக்கவில்லை. விஷயங்களை முழுமையற்று பிரதிபலித்து அதன் சாராம்சத்தை பிரதிபலிக்காமல் வெறுமனே ஒரு தலைப்பட்சமாகவும் மேலோட்டமாகவும் உள்ளது என்பதை புரிந்து கொள்வதில் இக்கோட்பாடு தவறிழைக்கிறது. ஒரு விஷயத்தை முழுமையாக அதன் ஒட்டுமொத்தத்தில் பிரதிபலிக்கவும் அதன் சாராம்சத்தை பிரதிபலிக்கவும் அதன் உள்ளார்ந்த விதிகளை பிரதிபலிக்கவும் கருத்தாக்கங்கள் மற்றும் கோட்பாடுகளின் முறைமையை உருவாக்கும் வண்ணம் சிந்தனையினை செயற்படுத்துவதன் மூலம் புலக்காட்சி உணர்வின் வளமான தரவுகளை மீண்டும் தொடர்பு படுத்தி கழிவுகளை ஒதுக்கி அவசியமானதை தேர்ந்தெடுத்து போலியை ஒழித்து உண்மையினை தக்கவைத்து ஒன்றிலிருந்து இன்னொன்றிற்கும் வெளிப்புறத்திலிருந்து உட்புறத்திற்கும் செல்வது அவசியமானது. புலனறிவிலிருந்து பகுத்தறிவிற்கு பாய்ச்சலை கமைக்கப்பட்ட அறிவு மிகவும் வெற்றாகவோ மிகவும் நம்பத்தகாத தாக்கவோ இருக்காது. மாறாக லெனின் கூறியவாறு நடைமுறையின் அடிப்படையில் அறிதலின் நிகழ்வு போக்கில் அறிவியல் ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட எதுவானாலும் மிகவும் ஆழமாகவும் மிகவும் உண்மையாகவும் மிகவும் வெற்றாகவோ மிகவும் முழுமையாகவும் புறவய யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது. இதற்கு எதிராக கொச்சையான நடைமுறை மனிதர்கள் அனுபவத்தை மதித்து கோட்பாட்டை இகழ்வதால் ஒட்டுமொத்த புறவய நிகழ்வு போக்கின் முழு பார்வையை கொண்டிருக்க இயலாமல் தெளிவான வழியும் நீண்ட தொலைவு கண்ணோட்டமும் இன்றி எப்பொழுதாவது வெற்றிகள் மற்றும் பேருண்மையின் கணநேர அனுபவங்கள் குறித்து சுய திருப்தியுடன் இருக்கிறார்கள். அத்தகைய நபர்கள் புரட்சியினை வழிப்படுத்தினால் அதை முட்டுச்சந்துக்கே இட்டு செல்வார்கள். பகுத்தறிவு புலக்காட்சியறிவை சார்ந்திருக்கிறது. புலக்காட்சி அறிவு பகுத்தறிவாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. இதுவே இயங்கியல் பொருள் முதலியல் அறிவு கோட்பாடாகும். தத்துவத்தில் பகுத்தறிவியமோ பட்டறிவியமோ அறிவின் வரலாற்று பண்பையோ இயங்கியல் இயல்பையோ புரிந்து கொள்வதில்லை. இவ்விரண்டு சிந்தனைகளை ஒவ்வொன்றும் பேருண்மை. இங்கு நான் குறிப்பிடுவது பொருள் முதலியலாளரை ஆகும். கருத்தும் தலியலாளரையும் பகுத்தறிவியத்தையும் பட்டறிவியத்தையும் அல்ல. ஏன் ஒரு கூரை கொண்டிருப்பதுடன் அவை இரண்டும் அறிவின் கோட்பாட்டு முழுமையை குறித்து தவறாக உள்ளன. புலக்காட்சி அறிவிலிருந்து பகுத்தறிவாக வளரும் இயங்கியல் பொருள் முதலியல் அறிவின் இயக்கமானது அறிதலின் சிறிய தோர் நிகழ்வு போக்கிலும், எடுத்துக்காட்டாக தனியொரு பொருளை அல்லது இலக்கை அறிதல் பெரியதோர் நிகழ்வு போக்கிலும் உண்மையாக பொருந்துகிறது. எடுத்துக்காட்டாக முழு சமூகத்தையோ புரட்சியையோ அறிந்து கொள்ளுதல். ஆனால் அறிவின் இயக்கம் இங்கு முற்று பெற்றுவிடவில்லை. இயங்கியல் பொருள் முதலியல் அறிவின் இயக்கமானது பகுத்தறிவோடு நின்று விட்டால் சிக்கலின் பாதி மட்டுமே தீர்க்கப்படும். அத்துடன் மார்க்சிய தத்துவத்தை பொறுத்தவரை குறைவான முக்கியத்துவம் மட்டுமே அதற்கு உண்டு. புறவய உலகின் விதிகளை புரிந்து கொள்வதும் அதன் வாயிலாக அதை விளக்குவதற்கு திறமையுடையதாய் இருப்பதும் மிக முக்கியமான சிக்கல் இல்லை. ஆனால் உலகை மாற்றுவிக்க செயலுக்கமாக இவ்விதிகளின் அறிவை பொருத்துவதிலேதான் உள்ளது என மார்க்சிய தத்துவம் கொள்கிறது. மார்க்சிய கோணநிலையிலிருந்து கோட்பாடு முக்கியமானது. புரட்சிகர கோட்பாடு இன்றி புரட்சிகர இயக்கம் இருக்க இயலாது என்ற லெனினுடைய கூற்றில் அதன் முக்கியத்துவம் முழுமையாக வெளிப்படுகிறது. ஆனால் மார்க்சியம் கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை துல்லியமாக வலியுறுத்துகிறது. ஏனெனில் அது மட்டுமே செயலுக்கு வழிகாட்ட இயலும்.
நாம் சரியான கோட்பாட்டை வைத்து கொண்டு ஆனால் வெறுமனே அதை பற்றி பீற்றிக் கொண்டும் அதை பூட்டி வைத்தும் நடைமுறைக்கு கொண்டு செல்லாமல் இருந்தால் அப்பொழுது அக்கோட்பாடு எவ்வாறு சிறந்ததாயினும் முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை. அறிவு நடைமுறையோடு தொடங்குகிறது. கோட்பாட்டு அறிவானது நடைமுறையின் மூலம் பெறப்பட்டு கட்டாயம் நடைமுறைக்கு திரும்ப வேண்டும். அறிவின் செயலூக்கமான செயலாக்கம் புலக்காட்சி அறிவிலிருந்து பகுத்தறிவு வரையிலான செயலூக்கமான பாய்ச்சலில் மட்டும் வெளிப்படுவதன்றி பகுத்தறிவிலிருந்து புரட்சிகர நடைமுறை வரையிலான பாய்ச்சலில் கட்டாயம் வெளிப்பட வேண்டும். இது மிக முக்கியமானது. உலகின் விதிகளை உட்கிரகிக்கிற அறிவு உலகினை மாற்றும் நடைமுறைக்கு கட்டாயம் மறுவழிப்படுத்தப்பட வேண்டும். உற்பத்தி நடைமுறையிலும் புரட்சிகர வர்க்க போராட்ட நடைமுறையிலும் புரட்சிகர தேசிய போராட்டத்திலும் அறிவியல் சோதனை நடைமுறையிலும் மீண்டும் தொடக்கத்திலிருந்தும் கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டும். இது கோட்பாட்டை பரிசோதித்து வளர்த்தெடுக்கின்ற நிகழ்வு போக்கு என்பதுடன் அறிதலின் முழு நிகழ்வு போக்கின் தொடர்ச்சியாகும். புறவய யதார்த்தத்திற்கு ஏற்ப கோட்பாடு உள்ளதா என்ற சிக்கல் மேற்குறிப்பிட்ட புலக்காட்சி அறிவிலிருந்து பகுத்தறிவு வரையிலான அறிவின் இயக்கத்தில் முழுமையாக தீர்க்கப்படாததுடன் தீர்க்கப்படவும் இயலாது. இச்சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரே வழி பகுத்தறிவை சமூக நடைமுறைக்கு மீண்டும் வழிப்படுத்தி கோட்பாட்டை நடைமுறைக்கு பொருத்தி ஒருவர் மனதில் உள்ள நோக்கங்களை அடைய இயல்கின்றதா என்பதை பார்ப்பதே. இயற்கை அறிவியலின் பல கோட்பாடுகள் உண்மையாக கொள்ளப்படுதல் என்பது அவற்றை இயற்கை அறிவியலாளர்கள் தோற்றுவித்த பொழுது அவ்வாறு கருதப்பட்டது என்பதனால் மட்டுமின்றி தொடர்ந்து நடைமுறையிலும் அவை சரிபார்க்கப்பட்டிருப்பதனாலும் ஆகும். அதேபோன்று மார்க்சிய லெனினியம் உண்மையெனக் கொள்ளப்படுதல் என்பது அது மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின், ஸ்டாலின் ஆகியோரால் அறிவியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட பொழுது அவ்வாறு கருதப்பட்டதால் மட்டுமின்றி தொடர்ந்து வந்த புரட்சிகர வர்க்க போராட்டம் மற்றும் புரட்சிகர தேசிய போராட்ட நடைமுறையிலும் அது சரிபார்க்கப்பட்டு இருக்கிறதாலும் ஆகும். இயங்கியல் பொருள் முதலியல் அனைத்தும் தழுவிய உண்மை. ஏனெனில் எவர் ஒருவரும் தன்னுடைய நடைமுறையில் அதன் ஆளுமையிலிருந்து தப்பிக்க சாத்தியமன்று. மனித அறிவின் வரலாறு நமக்கு கூறுவது என்னவென்றால் பல கோட்பாடுகளின் பேருண்மை முழுமையற்றதெனவும் இந்த முழுமையற்ற நிலை நடைமுறையின் பரிசோதனையின் மூலம் தீர்க்கப்படுகிறது என்பதுமாகும். பல கோட்பாடுகள் தவறாக உள்ளன. அவற்றின் தவறுகள் நடைமுறை பரிசோதனை மூலமே சரி செய்யப்படுகின்றன. அதனால் தான் நடைமுறையானது பேருண்மையின் உரைகள் ஆகும். ஆகவேதான் வாழ்க்கையின் நடைமுறையின் நிலைப்பாடே அறிவு கோட்டப்பாட்டில் முதலானதாகவும் அடிப்படையானதாகவும் இருந்திட வேண்டும். நடைமுறையின் பாதை புரட்சிகர கோட்பாட்டினால் ஒளியூட்டப்படாவிட்டால் அது இருளில் தேடுவதைப் போன்றது. அதேபோல் கோட்பாடு புரட்சிகர நடைமுறையோடு இணைக்கப்படாவிட்டால் பயனற்றதாகிறது என ஸ்டாலின் சிறப்பாக கூறியிருக்கிறார். நாம் இந்த நிலைக்கு வரும் பொழுது அறிவின் இயக்கம் நிறைவடைகிறதா? நமது விடை, அது நிறைவடைகிறது, அது இன்னமும் நிறைவடையாமலும் உள்ளது என்பதாகும். சமூகத்தில் உள்ள மனிதர்கள் அதன் வளர்ச்சியின் குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்ட புறவய நிகழ்வு போக்கினை இயற்கையானதோ சமூக ரீதியானதோ மாற்றும் நடைமுறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது தங்கள் மூளைகளில் உள்ள புறவய நிகழ்வு போக்கின் பிரதிபலிப்பு மற்றும் தங்களின் அகவய நடவடிக்கையின் செயற்படுத்தலின் விளைவாய் தங்களின் அறிவை புலனறிவிலிருந்து பகுத்தறிவுக்கு முன்னெடுத்து அந்த புறநிகழ்வு போக்கின் பொதுவான விதிகளுக்கு ஏற்ப கருத்துகள், கோட்பாடுகள், திட்டங்கள் அல்லது செயல் திட்டங்களை உருவாக்க இயலும். அவர்கள் பின்னர் அதே புறவய நிகழ்வு போக்கில் உள்ள நடைமுறையில் இக்கருத்துகளையும் கோட்பாடுகளையும் திட்டங்களையும் அல்லது செயற்திட்டங்களையும் பொருத்துவர். அத்துடன் அவர்கள் தங்களின் மனதில் உள்ள குறிக்கோள்களை அடைய என்றால், அதாவது முந்தையதாக வடிவமைக்கப்பட்ட கருத்துகள், கோட்பாடுகள், திட்டங்கள் அல்லது செயல் திட்டங்களை நடைமுறையின் அதே நிகழ்வு போக்கிலோ உண்மையாக அல்லது ஏறத்தாழ தாங்கள் மாற்ற என்றால், அப்பொழுது அறிவின் இயக்கம் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு போக்கினோடு முழுமையடைந்து விட்டதாக கருதப்படலாம். இயற்கையை மாற்றுகின்ற நிகழ்வு போக்கில் பொறியியல் திட்டத்தை நிறைவேற்றுதல், அறிவியல் கருதுகோளை சரிபார்த்தல், ஒரு கருவியை உற்பத்தி செய்தல் அல்லது பயிரை அறுவடை செய்தல் ஆகியவற்றை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். அல்லது சமூகத்தை மாற்றும் நிகழ்வு போக்கில் ஒரு வேலைநிறுத்தத்தின் வெற்றி, ஒரு போரில் வெற்றி அல்லது கல்வி திட்டத்தின் நிறைவேற்றம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டிற்கு எடுத்துக்கொள்வோம். இவையனைத்தும் ஒருவர் மனதில் உள்ள குறிக்கோள்களை அடைவதற்கானவை எனக் கருதப்படலாம்.
ஆனால் பொதுவாக கூறினால் மனிதர்கள் இயற்கையினையோ சமூகத்தையோ மாற்றும் நடைமுறையில் முதலில் கொண்டிருந்த கருத்துக்கள் கோட்பாடுகள் திட்டங்கள் அல்லது செயல் திட்டங்கள் எந்தவொரு மாறுதலுமின்றி அடையப்படுவதில்லை. ஏனெனில் யதார்த்தத்தினை மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள மக்கள் வழக்கமாக எண்ணற்ற வரம்புகளுக்கு ஆளானவர்கள். அவர்கள் நிலவிக் கொண்டிருக்கிற அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிலைமைகளினால் மட்டுமின்றி புறவய நிகழ்வு போக்கின் வளர்ச்சியினாலும் இந்த நிகழ்வு போக்கு வெளிப்பட்டு இருக்கின்ற புற நிகழ்வு போக்கின் கூறுகள் மற்றும் சாராம்சம் இன்னமும் முழு அளவாக வெளிப்பட்டிருக்காததாலும் அளவினாலும் கூட வரம்புக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அத்தகைய ஒரு சூழலில் கருத்துகள் கோட்பாடுகள் திட்டங்கள் அல்லது செயல் திட்டங்கள் நடைமுறையின் ஊடே எதிர்பார்க்காத சூழ்நிலைமைகளின் கண்டுபிடிப்பினால் வழக்கமாக பகுதி ரீதியாகவோ சில நேரங்களில் முழுவதாக கூட மாற்றப்படுகின்றன. இது முதலில் இருந்த கருத்துகள் கோட்பாடுகள் திட்டங்கள் அல்லது செயல் திட்டங்கள் யதார்த்தத்தோடு முழுவதாகவோ பகுதியளவிலோ ஒத்திசைந்து சாதிக்கப்பட இயலும் முன் அல்லது வேறு சொற்களில் சொல்வதானால் எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகள் நடைமுறையில் சாதிக்கப்பட இயலும் முன் தோல்விகள் பல முறைகள் திரும்ப நிகழ வேண்டியிருக்கிறது. ஆனால் எப்படியாக்கிலும் அந்நிலையினை அடைந்துவிட்ட பொழுது குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் அதன் வளர்ச்சி குறித்த மனித அறிவின் இயக்கம் நிறைவானதாக கருதிவிடலாம். ஆயினும் நிகழ்வு போக்கின் முன்னேற்றத்தை பொறுத்தவரை மனித அறிவின் இயக்கம் நிறைவடையவில்லை. இயற்கை தளத்திலோ சமூக தளத்திலோ ஒவ்வொரு நிகழ்வு போக்கும் அதன் உள்முரண்பாடு மற்றும் போராட்டம் என்ற காரணத்தினால் முன்னேறி வளர்கிறது. அதனோடு மனித அறிவின் இயக்கம் கூட முன்னேறி வளர வேண்டும். சமூக இயக்கங்களை பொறுத்தவரை மேலே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு உண்மையான புரட்சிகர தலைவர்கள் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது தங்கள் கருத்துகள் கோட்பாடுகள் திட்டங்கள் அல்லது செயல் திட்டங்களை சரி செய்வதில் கட்டாயம் சிறப்பாக இருப்பது மட்டுமின்றி ஒரு குறிப்பிட்ட புறவய நிகழ்வு போக்கு ஏற்கனவே முன்னேறி ஒரு கட்டத்தில் இருந்து மற்றொன்றிற்கு மாறிய பொழுது கூட தங்களையும் தங்களின் சக புரட்சியாளர்களையும் சிறந்தவர்களாக ஆக்கிக் கொண்டு அத்தோடு தங்களின் அகநிலை அறிவில் கட்டாயம் முன்னேறி மாற வேண்டும். அதாவது சூழலிலுள்ள புதிய மாறுதல்களுக்கு ஏற்ப முன்மொழியப்பட்ட புதிய புரட்சிகர கடமைகளும் புதிய வேலை திட்டங்களும் இருப்பதை கட்டாயம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். ஒரு புரட்சிகர காலப்பகுதியில் சூழல் மிக விரைவாக மாறுகிறது. மாறிய சூழலுக்கேற்ப புரட்சியாளர்களின் அறிவு விரைவாக மாறாவிட்டில் அவர்கள் புரட்சியை வெற்றிக்கு இட்டு செல்ல திறமையற்றோராக இருப்பர். எவ்வாறாயினும் சிந்தனை யதார்த்தத்திற்கு பின் தங்குகிறது. இது அடிக்கடி நிகழ்கிறது. ஏனெனில் மனிதனின் அறிதல் எண்ணற்ற சமூக நிலைமைகளினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. புரட்சிகர அணிகளில் மாறுகின்ற புறவய சூழ்நிலைமைகளோடு முன்னேட தவறி வரலாற்று ரீதியாக வல்லது வாய்ப்பியமாக வெளிப்பட்டு இருக்கின்ற சிந்தனை கொண்ட கடும் போக்காளர்களுக்கு நாம் எதிரானவர்கள் ஆவர். தங்களின் அறிவு பழைய கட்டத்திலே நின்று கொண்டு உள்ள நிலையில் எதிர்நிலைகளின் போராட்டம் ஏற்கனவே புறவய நிகழ்வு போக்கை முன்னே தள்ளி இருப்பதை இவர்கள் காணத் தவறுகின்றனர். இது அனைத்து கடும் போக்காளர்களின் சிந்தனையின் சிறப்புத்தன்மையாகும். அவர்களின் சிந்தனை சமூக நடைமுறையிலிருந்து விலகி உள்ளது. அவர்கள் சமூகத்தின் தேரை முன்னே செல்லுவதற்கு வழிகாட்ட இயலாது. அவர்கள் அது மிகவும் விரைவாக செல்கிறதாக புலம்பிக் கொண்டு எதிர்திசையில் அதை பின்னுக்கு இழுக்கவோ திருப்பவோ முயற்சித்துக் கொண்டு முழுவதுமாக பின்தங்குவார்கள். நாம் இடது சொற்சாலம் செய்தலை கூட எதிர்ப்பவர்கள். இடதுசாரிகளின் சிந்தனை நிலவுகின்ற புற நிகழ்வு போக்கின் குறிப்பிட்ட வளர்ச்சி கட்டத்தை கடந்து செல்கின்றது. சிலர் தங்களின் கற்பனைகளை பெருண்மையாக கொள்கின்றனர். பிறர் எதிர்காலத்தில் மட்டுமே அடையக்கூடிய ஒரு லட்சியத்தை நிகழ்காலத்தில் அடைய கஷ்டப்படுகின்றனர். அவர்கள் பெரும்பான்மை மக்களின் நடப்பு நடைமுறையிலிருந்தும் அன்றாட யதார்த்தங்களில் இருந்தும் தாமே அந்நியமாகி தங்கள் செயல்களில் தம்மை துணிச்சலியலாளர்களாக காட்டுகின்றனர். கருத்தும் தலியலும் எந்திர முதலியலும் வாய்ப்பியமும் துணிச்சலியமும் அகவயத்திற்கும் புறவயத்திற்கும் இடையிலான முறிவையும் நடைமுறையிலிருந்து அறிவு பிரிந்திருத்தலையும் சிறப்புத்தன்மையாக கொண்டன. அறிவியல் ரீதியான சமூக நடைமுறையினை பண்புக்கூறாக கொண்ட மார்க்சிய லெனினிய அறிவு கோட்பாடு இத்தவரான கருத்தியல்களை உறுதியாக எதிர்க்கிறது. அண்டத்தின் யூனிவர்ஸ் வளர்ச்சியினுடைய முற்ற முழுதான பொதுவான நிகழ்வு போக்கில் ஒவ்வொரு குறிப்பான நிகழ்வு போக்கின் வளர்ச்சி சார்புநிலையானது என்பதால் சார்பற்ற பேருண்மையின் முடிவற்ற ஓட்டத்தில் குறிப்பான நிகழ்வு போக்கின் மனித அறிவு குறிப்பிட்ட எந்தவொரு வளர்ச்சி கட்டத்திலும் சார்புநிலை ரீதியான பேருண்மையாக மட்டுமே உள்ளது என்பதை மார்க்சியவாதிகள் ஏற்கின்றனர்.
எண்ணவியலாத சார்புநிலை ரீதியான பேருண்மைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு சார்பற்ற பேருண்மையினை கொண்டிருப்பதால் மனித அறிவு இயக்கத்தின் வளர்ச்சியும் அவ்வாறு உள்ளது. புறவய உலகின் இயங்கியல் இயக்கங்கள் அனைத்தும் மனித அறிவில் உடனேயோ பின்னரோ பிரதிபலிக்கக்கூடும். சமூக நடைமுறையில் தோற்றமும் வளர்தலும் அழித்தலும் ஆகிய நிகழ்வு போக்கு முடிவற்று உள்ளதைப் போன்றே மனித அறிவிலும் தோற்றமும் வளர்தலும் அழித்தலும் ஆகிய நிகழ்வு போக்கு உள்ளது. நிலவுகின்ற கருத்துகள், கோட்பாடுகள், திட்டங்கள் அல்லது செயல் திட்டங்களுக்கு ஏற்ப புறவய யதார்த்தத்தை மாற்றுகின்ற மனிதனின் நடைமுறை மேலும் மேலும் முன்னேறிச் செல்வதால் அவனுடைய புறவய யதார்த்த அறிவு அதே போன்று ஆழமாகிறது. புறவய யதார்த்த உலகத்தில் மாறுதலின் இயக்கம் எப்போதும் முடிவற்று உள்ளதைப் போன்றே நடைமுறையின் மூலம் பேருண்மை குறித்த மனிதனின் அறிதலும் அவ்வாறே உள்ளது. மார்க்சிய லெனினியம் எவ்வழியிலும் பேருண்மை பற்றிய நடைமுறையின் ஊடே பேருண்மை அறிவிற்கு பாதைகளை முடிவின்றி திறக்கிறது. அகநிலை மற்றும் புறநிலை, கோட்பாடு மற்றும் நடைமுறை, அறிந்து கொள்ளுதல் மற்றும் செய்தல், பருண்மையான வரலாற்று ரீதியான ஐக்கியம் என்பதே நமது முடிவு. பருண்மை யான வரலாற்றிலிருந்து பிரிந்து செல்லும். இடதோ வலதோ அனைத்து தவறான கருத்தியல்களையும் நாம் எதிர்ப்பவர்கள். சமூக வளர்ச்சியின் தற்போதைய யுகத்தில் உலகத்தை சரியாக அறிந்து கொள்ளுதலும் மாற்றுதலும் என்ற பொறுப்பு பாட்டாளி வர்க்கம் மற்றும் அதன் கட்சியின் தோள்களின் மீது வரலாற்றினால் வைக்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் அறிவிற்கு ஏற்ப தீர்மானிக்கப்படுகின்ற உலகினை மாற்றுகின்ற நடைமுறை என்ற இந்த நிகழ்வு போக்கானது உலகிலும் சீனாவிலும் மனித வரலாற்றில் முன்னே போதும் இல்லாத அளவில் மாபெரும் தருணம் என்ற அளவில் ஒரு வரலாற்று தருணத்தை ஏற்கனவே அடைந்துள்ளது. அதாவது உலகிலிருந்தும் சீனாவிலிருந்தும் இருளை முழுமையாக ஒழிக்கவும் முன்பு எப்போதும் நிலவியிராத ஒளி நிறைந்த உலகாக உலகை மாற்றுவதற்குமான தருணமாகும். உலகை மாற்றுவதற்கான பாட்டாளி வர்க்கம் மற்றும் புரட்சிகர மக்களின் போராட்டம் பின்வரும் கடமைகளை நிறைவேற்றுவதைக் கொண்டிருக்கிறது. புற உலகை மாற்றுதல், அதே நேரத்தில் தங்கள் சொந்த அக உலகை மாற்றுதல், தங்களின் அறிதல் திறமையை மாற்றுதல் மற்றும் புற மற்றும் அக உலகிற்கு இடையிலான உறவுகளை மாற்றுதல் ஆகும். அத்தகைய ஒரு மாறுதல் உலகின் ஒரு பகுதியான சோவியத் ஒன்றியத்தில் ஏற்கனவே வந்து இருக்கிறது. அங்கே இந்த மாறுதலின் நிகழ்வு போக்கை முன்னே தள்ளுகின்றோர் இருக்கின்றனர். சீன மக்களும் உலகின் பிற மக்களும் அத்தகைய ஒரு நிகழ்வு போக்கின் ஊடே சென்று கொண்டிருக்கின்றனர் அல்லது செல்வர். அத்துடன் மாற்றப்பட வேண்டிய புடுலகமானது மாறுதலை எதிர்ப்போரையும் உள்ளடக்குகிறது. அவர்கள் மாற்றப்படுவதற்காக தன்னார்வமாக பிரஜை ரீதியான மாறுதல் கட்டத்தை அடைய இயலுவதற்கு முன் நிர்பந்த கட்டத்திற்கு கட்டாயம் ஆளாவர். மனித குலம் அனைத்தும் தன்னையும் உலகையும் தன்னார்வமாகவும் பிரஜை ரீதியாகவும் மாற்றும் பொழுது உலக கம்யூனிச யுகம் அடையப்படும். நடைமுறையின் மூலம் பேருண்மையை கண்டுபிடித்து மீண்டும் நடைமுறையின் மூலம் பேருண்மையினை சரிபார்த்து வளர்த்தெடுக்கவும். புலக்காட்சி அறிவிலிருந்து ஆரம்பித்து அதை பகுத்தறிவாக செயலூக்கமாக வளர்த்தெடுக்கவும். பின்னர் பகுதி தறிவிலிருந்து தொடங்கி அக மற்றும் புற உலகு ஆகிய இரண்டையும் மாற்றுவதற்கு புரட்சிகர நடைமுறையினை செயலூக்கத்துடன் வழிகாட்டவும். நடைமுறை அறிவு, மீண்டும் நடைமுறை, மீண்டும் அறிவு. இவ்வடிவம் முடிவற்ற சுழற்சிகளில் திரும்ப திரும்ப நிகழ்வதுடன் ஒவ்வொரு சுழற்சியோடும் நடைமுறை மற்றும் அறிவின் உள்ளடக்கம் ஒரு உயர் மட்டத்திற்கு வளர்கிறது. அத்தகையதே இயங்கியல் பொருள் முதலியலின் அறிவு கோட்பாட்டின் முழுமையாகும். அத்தகையதே அறிந்து கொள்ளுதல் மற்றும் செய்தலின் ஐக்கியம் குறித்த இயங்கியல் பொருள் முதலியல் கோட்பாடாகும்.